ஐ ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நான் பார்க்க போறோம்னா பள்ளி கல்வித்துறை தமிழ்நாடு கவர்மெண்ட் வாட்ஸ்அப் பத்தின ஒரு சில முக்கியமான அப்டேட்ஸ்லாம் இந்த பதியில பார்க்க போறோம். கண்டிப்பா எல்லாருக்கும் யூஸ்ஃபுல்லா இருக்கும், மிஸ் பண்ணாம பாருங்க. வாட்ஸ்அப்ல புதுசா விரைவில் வந்து அட்டகாசமான வசதியை வந்து அறிமுகம் செய்ய போறாங்க. இந்த வாட்ஸ்அப் வந்து மொபைல மட்டும் யூஸ் பண்ணாம டெஸ்க்டாப்லயும் யூஸ் பண்ண முடியும், லேப்டாப்லயும் யூஸ் பண்ண முடியும். நிறைய பேர் தெரிஞ்சிருக்கும், லேப்டாப்லயோ இல்ல டெஸ்க்டாப்லயோ வந்து வாட்ஸ்அப் வெப்ல போயிட்டு யூஸ் பண்ணிக்கலாம், web.whatsapp.com போயிட்டு யூஸ் பண்ணிக்கலாம். அப்படி கம்ப்யூட்டர்ல டெஸ்க்டாப்ல யூஸ் பண்ணும்போது அதில் வந்து சேட் பண்ணிக்கலாம், ஃபைல் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம், ஆனால் வந்து வாய்ஸ் கால் பண்ண முடியாது, வீடியோ கால் பண்ண முடியாது. அந்த ஃபெசிலிட்டி மட்டும் டெஸ்க்டாப்லேயோ இல்லை லேப்டாப்லேயோ வந்து கொடுக்கல. தற்போது வந்து அந்த வாய்ஸ் காலும் வீடியோ கால் வசதியாக வந்து வாட்ஸ்அப் வெப்லேயும் கொடுக்க முடிவு செய்திருக்காங்க. இந்த வசதிகள் வந்து அறிமுகம் செய்த அப்புறமா மொபைல் ஃபோனுக்கு வரும் கால்ஸ்லாம் வந்து கம்ப்யூட்டர்லேயும் வந்து பதிலளிக்க முடியும் சொல்லியிருக்காங்க, ரெஸ்பான்ஸ் பண்ண முடியும் சொல்லியிருக்காங்க. கூடிய விரைவில் வந்து இந்த வசதியை வாட்ஸ்அப்பில் கொண்டு வர போகிறாங்க. இந்த வசதி எல்லாருக்குமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். உங்கள் லேப்டாப்லேயோ இல்லை டெஸ்க்டாப்லேயோ வந்து ஹெட்ஃபோன் யூஸ் பண்ணி கால் பண்ணிக்கலாம், கால் பேசிக்கலாம். அடுத்த தகவல் என்னன்னா TNEB அதாவது மின்வாரிய இணையதள முகவரிகள்லாம் மாற்றம் செய்திருக்காங்க. இது விஷயமா மின்வாரியம் வெளியிட்ட அறிவிப்பு என்ன சொல்லியிருக்காங்கன்னா, தொழில்நுட்ப மற்றும் நிர்வாக வசதி காரணமாக மின்வாரியம், மின் நுகர்வோருக்கான இணையதளம், பொதுமக்கள் பயன்பாட்டிற்கான இணையதளம், இதிலெல்லாம் பார்த்தீங்கன்னா டொமைன் பெயர்கள் மாற்றம் செய்யப்பட்டுள்ளதாக தெரிவித்திருக்காங்க. இதன்படி குறிப்பிட்ட மூன்று இணையதளத்துடைய டொமைன் பெயர்களை மாற்றம் செய்திருக்காங்க. அதிகாரிகளுக்கு பள்ளி கல்வித்துறை உத்தரவு போட்டிருக்காங்க. அதன்படி ஆசிரியர் விவரங்களை தயார் செய்யும் போது அவங்களுடைய நேரடி நியமன ஆணை மற்றும் கல்வி சான்றிதழ் நகலை பெற்று அதை சரிபார்த்த அப்புறம் உடனடியாக அனுப்பி வைக்க வேண்டும் என கல்வித்துறை உத்தரவு போட்டிருக்காங்க. இதே போல ஆசிரியர்கிட்ட இருந்து பெறப்படும் சான்றிதழ் நகல்கள்லாம் முதன்மை கல்வி அலுவலகத்தில் தொடர்ந்து பராமரிக்க வேண்டும் என உத்தரவு போட்டிருக்காங்க. மேலும் இதில் ஏதாச்சும் தவறு ஏற்பட்டால் அதற்கு வந்து மாவட்ட முதன்மை கல்வி அதிகாரிகளே பொறுப்பேற்க வேண்டும் என பள்ளி கல்வித்துறை வந்து சொல்லியிருக்காங்க. இந்த நடவடிக்கையை வந்து ஏன் பள்ளி கல்வித்துறை மேற்கொண்டிருக்காங்கன்னா, இப்போ நிறைய அரசு பள்ளிகளில் போலீஸ் சர்டிஃபிகேட் மூலமாக ஆசிரியர் பணி பண்ணிட்டு இருக்காங்க, போலீஸ் சர்டிஃபிகேட் ப்ரொடியூஸ் பண்ணிட்டு ஆசிரியர் பணி பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ ரீசெண்டாக கேள்விப்பட்டிருப்பீங்க, 10வது ஃபெயிலான ஒருத்தர் வந்து 10 வருஷமா அரசு பள்ளியில் ஆசிரியராக பணியாற்றி வந்திருக்காரு, இப்போ தான் அது வந்து வெளிச்சத்துக்கு வந்திருக்கு. இதே போல் நிறைய பள்ளிகளை பார்த்தீங்கன்னா போலீஸ் சர்டிஃபிகேட் மூலமாக ஆசிரியராக பணியாற்றி வராங்க. நம்ம தமிழ்நாட்டில் லட்சக்கணக்கான தகுதி வாய்ந்த ஆசிரியர்கள்லாம் ஆசிரியர் பணிக்காக காத்துட்டு இருக்காங்க. அப்படிப்பட்டவங்களுக்கு வந்து இந்த பணி கிடைக்க மாட்டேங்குது. குறுக்கு வழியில யார் போறாங்களோ அவங்களுக்கு மட்டும்தான் ஈஸியா கிடைச்சிருது. முக்கியமா இது மாதிரி ஏன் நடந்து பார்த்தோம்னா, பணியின்மை பண்ற இடத்துல வந்து ஒரு சில கருப்பாடுகள் இருக்கு. பணத்தையே குறிக்கோளா வச்சுட்டு வந்து வேலை செய்யறவங்க இருக்காங்க, அவங்க மூலமா தான் இதெல்லாம் நடக்குது. எப்ப இந்த லஞ்சத்தை ஒழிக்கிறாங்களோ அப்பதான் வந்து இதுக்கெல்லாம் ஒரு விடுவிக்கலாம் போறக்கும். அது வரைக்கும் கண்டிப்பா இது மாதிரி குறுக்கு வழியில போறவங்க போயிட்டு தான் இருப்பாங்க, லஞ்சம் வாங்குறவங்க வாங்கிட்டு தான் இருப்பாங்க. தமிழ்நாடு கவர்மெண்ட் தான் இதுக்கு வந்து உரிய ஸ்டெப் எடுத்து இது மாதிரி மீண்டும் நடக்காம பார்த்துக்கணும். இந்த பதிவில் ஷேர் பண்ண தகவலும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இது பற்றி உங்களுடைய கருத்துக்கள் டவுட் எதுனா இருந்துச்சுன்னா கமெண்ட்ஸ் பதிவு பண்ணுங்க, நான் கிளாரிஃபை பண்ணுறேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.